எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட பேர் லக்ஷ்மி, என்னோட ஃப்ரெண்டு பேர் சந்தியா. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 6 மாதமாக வீடியோவே போடலை. முதலிருந்தே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு என்னை பற்றி கொஞ்சம் அறிமுகம் இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீடியோ எதுவுமே போடலை. அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு தோழிகளின் சமையலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் என்னை பற்றி அறிமுகமே இருக்காது. என்னை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்க்கும்போதே நான் என்னை பற்றியும் உங்ககிட்ட நான் ஒரு இன்ட்ரோ மாதிரி பேசிகிட்டே நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம். என்னோட பேர் லக்ஷ்மி, என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து சத்யன். அவங்க வந்து ஒரு செமி கண்டக்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு அழகான 2 ஆண் குழந்தைங்க. அவங்க 2 பேரும் ட்வின்ஸு. அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா அசோக் மித்ரன், இன்னொருத்தவங்க பேர் ஆதித்ய மித்ரன். 2 பேரும் மிடில் ஸ்கூல் போகிறாங்க, 6th grade படிக்கிறாங்க. என்னோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிஎட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நிறைய பேர் இது சொன்ன உடனே கேட்பீங்க கமெண்ட்ஸில், நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா அப்படின்ட்டு. நான் வேலைக்கெலாம் போகல, ஃபுல் டைம் ஜாபில் தான் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் சாண்டியாகோ அப்படின்ற இடத்துல இருக்கோம். நான் வந்து கலிஃபோர்னியா வந்து 4 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெர்ஜீனியாவில் இருந்தோம். அப்போ தான் எனக்கும் சந்தியாவுக்கும் பழக்கம் ஆரம்பிச்சது. நாங்கள் எங்கள் 2 பேருடைய பழக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும்போது 6 வருஷமாக நானும் சந்தியாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் மூவ் ஆகி கலிஃபோர்னியாவுக்கு வந்துட்டோம். நாங்கள் இங்கே மூவ் ஆன பிறகு தான் பார்த்தீங்கன்னா தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா அப்படின்னு சொன்ன யூடியூப் சேனலை நாங்கள் ஆரம்பித்தோம். ஏன்னா அங்கே இருக்கும்போது இப்போ சந்தியா வீடியோவில் பார்க்குற மாதிரியே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்ட்டி ஃபங்க்ஷனு அப்புறம் கிராஃப்ட் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து நிறைய பண்ணியிருக்கோம். சரி, நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்கள் வந்து அங்கே இருந்துட்டு நீங்கள் உங்கள் குக்கிங்கு கிராஃப்ட்டு விலாக்ஸு அந்த மாதிரி போடுங்க, நான் இங்கேருந்து இதே மாதிரி குக்கிங் விலாகு கிராஃப்ட் ஒர்க்கு இந்த மாதிரி பார்ட்டி நடக்கும்போது ஃபங்க்ஷன் நடக்கும்போது இல்லை நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது எடுக்கிற வீடியோஸு அந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த யூடியூப் சேனலை நாங்கள் ஆரம்பித்தது. ஏன் 6 மாதமாக வீடியோ போடல நீங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸு கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க. நேராக பார்க்குற எங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் வந்து கேட்டிருக்காங்க ஏன் போட மாட்டேன்றீங்க நீங்கள் வீடியோஸு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மிட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெக்கேஷனுக்காக இந்தியா வந்திருந்தோம். வந்து 2nd week திரும்ப நாங்கள் இங்கே வந்துட்டோம். இந்தியா வந்த பிறகு வீடியோவும் எடுத்தேன், யூடியூப்பில் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால், பட் என்னால் வீடியோ எடுத்து என்னால் ஷேர் பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்தோம். ஃபுல்லாக எங்களுக்கு ஊருக்கு வந்த பிறகு நான் இங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியும், அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியும். அங்கே வந்த பிறகு எல்லார் வீட்டுக்கும் போகிறது வர்றது கோயிலுக்கு போகிறது அப்படின்றதுனால என்னால் எடுத்த வீடியோ கூட எடிட் பண்ணி என்னால் அப்லோட் பண்ண முடியல. அது வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு 2 மாதத்துக்கிட்ட எனக்கு கேப் ஆகிடுச்சு. வந்த பிறகு ஆப்வியஸாக நம்ம இந்தியாவிலேருந்து வந்த பிறகு மூடே இருக்காது, வந்து அது வந்து செட்டில் ஆகிறதுக்கே ஒரு 1.5-2 மாதம் எனக்கு தேவைப்பட்டது. இது மொத்தம் ஒரு 4 மாதத்துக்குள்ள என்னால் இந்த யூடியூப் எடுத்து வீடியோ எடுத்து போடுற எடிட் பண்ணி போடுற ஒரு ஆர்வமும் இல்லாமல் போச்சு. மேபி அது சோம்பேறித்தனமாகவும் இருக்கலாம். அது இப்போ நம்மளுக்கு பிடிச்ச வேலையை விட்டுட்டு திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணால் தான் வந்து அது ஒரு ரொட்டீனாக நம்ம ஆரம்பித்து திரும்பவும் ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வர முடியுது. நீங்களுமே ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் ஆரம்பித்து ஏதாவது ஒரு தடங்களில் விட்டுட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா விடாமல் முயற்சி பண்ணி கண்டிப்பாக நீங்களும் அந்த உங்களுக்கு பிடிச்ச வேலையை தொடர்ந்து செய்ய பாருங்கள். இந்த 6 மாதமாக பார்த்தீங்கன்னா சந்தியா மட்டும்தான் சேனலை வீடியோஸ் போட்டு அந்த சேனலில் ஒரு லைவ்லியாக வச்சுருந்தது சந்தியா மட்டும்தான். ஏன்னா வீடியோ வந்து ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுன்றது சாதாரண வேலை கிடையவே கிடையாது. இப்போ நான் சொல்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது நான் அப்படியே லேசியாக விட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். பட் ஆனால் சந்தியா அந்த மாதிரி விடாமல் அந்த சேனலை வந்து ரொம்ப லைவ்லியாக பார்த்துட்டு இருந்தாங்க. நான் நேராக சந்தியா கூட ஃபோனில் பேசும்போது கூட நான் சந்தியா கிட்டே நான் இவ்வளோ விவரமாக நான் விஷயமாக நான் பேச யூடியூப் விஷயமாக நான் பேசுனதே கிடையாது நாங்கள் பேசும்போது. ஏன்னா நார்மலாக 2 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுவாங்களோ ஃபோனில் அப்படி தான் பேசுவோம். போடுங்க லக்ஷ்மி, உங்களால் முடிஞ்ச பொழுது வீடியோ எடுத்து போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம், ஆனால் எடுங்க வீடியோ எடுங்க போடுங்க. இல்லைனா நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ரொம்ப லேசியாக இருக்குது சந்தியா, எடுக்கிறேன் ஆனால் போட மாட்டேன்றேன் அப்படின்னு நான் ஏதாவது சொன்னேன்னா சொல்லுவாங்க. இல்லைல்லாம் நீங்கள் போடுங்க, முயற்சி பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் 6 மாதம் வீடியோ போடலை, பட் அந்த மாதிரி ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸே இல்லாமல் என்னை சந்தியா பார்த்துக்கிட்டாங்க. சந்தியா நம்ம பேசும்போதெல்லாம் நான் உங்ககிட்ட நான் தேங்க்ஸ் சொன்னது கிடையாது, பட் ஆனால் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் முன்னாடியும் உனக்கு வந்து நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி பேசும்போது கேட்பேன் என்ன தேங்க்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி.
பட் உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் சந்தியா. தொழில்களின் சமையல் இந்த அமெரிக்கா சேனலில் என்னோட வீடியோஸையும் நீங்கள் இனிமேல் பார்ப்பீங்க. ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க கூட பேசிக்கிட்டே நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற வீடியோவை உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அவன்ட்டு எடுத்து விட்டுருங்க. அத்தியா வாங்க சொல்லோ. போ சாப்பாடு போ. பொறுமையா இப்போ சாமிக்கு சொல்லுங்க. சூரியனுக்கு பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல்.